வித்தியாசமான கதையை படமாக்குறதுக்கு பெயர் போன சக்தி சவுந்தரராஜன் டெடி படம் மூலமா மறுபடியும் வித்தியாசமான முயற்சியில இறங்கியிருக்காரு. உடல் உறுப்பு கடத்தல் செய்கிற மெடிக்கல் மாஃபியாவில் சாய்ஸா கடத்தப்படுறதோட படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மருந்து செலுத்தினதுக்கு அப்புறம் கோமா நிலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸாவோட ஆத்மா ஒரு டெடி பொம்மைக்குள்ளே போகுது. நம்ப முடியலை தான், ஆனால் படத்தில் அப்படித்தான் காட்டியிருக்காங்க. அந்த டெடி பொம்மை ஓசிடி மற்றும் புதுசாக எதையாச்சும் கற்றுக்கிற திறன் கொண்ட சிவா கூட, அதாவது ஆர்யா கூட நட்பாகி சாய்ஸா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுமாறு கேட்குது. புதுமையான கதையை திரையில் காட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் இயக்குனருக்கு முழு வெற்றி கிடைக்கலனாலும் அவரோட முயற்சியை பாராட்டணும். டெடி பொம்மை செய்கிற காரியங்கள் அதுக்கும் ஆர்யாவுக்குமான கெமிஸ்ட்ரி ரசிகர்களை ரொம்பவுமே கவர்ந்திருக்கு. கதை இப்படியே ஜாலியாக போகாது, சீரியஸாக மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நம்மளை ரசிக்க வச்சிருக்கு. எதுலேயும் வல்லவர்னு ஆர்யாவை காட்டியிருக்கிறது பல இடங்களில் பொருத்தமாக இருந்தாலும் சில இடங்களில் நம்மளால் ஏற்றுக்க முடியலை. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடுகளில் நடக்கிற காட்சிகள். ஆர்யா தன்னோட கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு. இமானோட இசை படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. டெடி கதாபாத்திரத்துக்கான விஎஃப்எக்ஸ் பணியை பாராட்டியே ஆகணும். ஆர்யாவை தவிர பிற கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை. ஹீரோவோட நண்பனாக நடிச்சிருக்க சதீஷ் இதுக்கு முன்னாடி எப்படி நடிச்சிருந்தாரோ, என்ன கதாபாத்திரத்தில் இருந்தாரோ அதையே தான் இந்த படத்துலேயும் செஞ்சுருக்காரு. கருணாகரனோட கதாபாத்திரம், வில்லன் மகிழ் திருமேனியோட கதாபாத்திரம் பெருசாக கவரலை. ஆர்யா சாய்ஸா இடையேயான எமோஷனல் காட்சிகள் ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. டெடி பார்க்கலாம்.